பூந்தமல்லி எடுத்த திருமடிசையில் தற்காலிக சந்தை அமைக்கும் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் அதிகமானதை தொடர்ந்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை கடந்த 5ஆம் தேதி முதல் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னைக்கு வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து முற்றிலுமாக நின்றுள்ளதால் ஏற்கனவே கையிருப்பில் உள்ள காய்கறிகளை மட்டுமே வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் காய்கறிகளின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே பூந்தமல்லி அடுத்த திருமடிசையில் தற்காலிக சந்தை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைத்து தற்போது தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் திருமடிசையில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகம், சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது வியாபாரிகளின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். திருமடிசையில் அமைய உள்ள சந்தையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்.